அனைத்து மாணவர்களுக்கும் அன்பு கூர்ந்த வணக்கங்கள். எங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை சைவ நெறி பாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக ஒழுக்கமாக வாழ்ந்து கொள்வதற்கு சமயம் என்பது மிகவும் முக்கியம். இந்த ஆன்மீக கற்றலுக்கு அடிப்படையாக அமைகின்ற இந்த பாடம் இன்றைய காலகட்டத்தில் மெதுமெதுவாக சித்தியடைதல் தன்மை குறைந்து செல்லுகின்ற ஒரு தருவாயில் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுடைய பாடங்களுக்குள்ளே அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு பாடம். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்வியல் பாடம் சைவநெறி. எனவே அந்த பாடப்பரப்பில் ஏற்கனவே நாங்கள் குரு வினாவிடைகளை உள்ளடக்கிய பகுதி ஒன்றை பார்த்திருக்கிறோம், பல் தேர்வு வினாக்கள். இப்பொழுது நாங்கள் பகுதி இரண்டிற்கு வந்து கொள்வோம். எங்களுடைய சமய பாட பரீட்சையின் வினாத்தாள் கட்டமைப்பை நோக்குகின்ற பொழுது சைவநெறி பகுதி இரண்டில் இரு கட்டாய வினாக்களுக்கு நாங்கள் படி எழுதி கொள்ள வேண்டும். ஒன்று குரு வினாவிடை, இரண்டு தேவாரம். அதாவது எங்களுடைய பாடநூலே இருக்கின்ற சைவ சமய பாடல்களின் தொகுப்பு, அதை விடுத்து மேலதிகமாக வினாக்கள். மொத்தம் ஐந்து வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத வேண்டும். முதலாம் வினா உட்பட, இரண்டாம் வினா உட்பட எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு விடை தருக. இப்போ முதலாம் இரண்டாம் வினா உட்பட எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடை தருகணும். இதுவும் இப்போ முதலாம் வினாவும் இரண்டாம் வினாவும் மிகவும் கட்டாயமான வினாக்கள். இதை நாங்கள் செய்யாது விடுவோமாக இருந்தால் 20 புள்ளிகள், அங்காலே வரப்போகிற 30 புள்ளிகள், மொத்தம் 20 வந்த 30 புள்ளிகளை நாங்கள் இழந்து விடுவோம். எனவே மிகவும் பாரதூரமான தன்மைக்கு கொண்டு செல்லும். எனவே எங்களுடைய இந்த கட்டமைப்புக்கு ஏற்றாற் போல் இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையை அண்மிப்பதற்குரிய வழிகளை சொல்லுகின்றேன். தயவு செய்து கூடவே ஒரு கொப்பியும் பேனையும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற புதிய விடயங்களை, நீங்கள் கேள்விப்படாத விடயங்களை, விடைகளை தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வினாவிற்கு வருவோம். சுருக்கமாக விடை தருதல், பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக. இறைவனுடைய இரு நிலைகளையும் தருக. சைவ சித்தாந்தம் இறைவனுக்கு கூறுகிற இரு நிலைகள் எவை என்று சொன்னால், ஸ்வரூபநிலை தடத்த நிலை என்பதுதான் விடை. அங்கே நீங்கள் விளக்கம் ஒன்றும் எழுத தேவையில்லை. விடை ஸ்வரூபநிலை தடத்த நிலை. குணங்குறியலோடு கூடியது, குணங்குறியல் அற்று என்ற எந்த விளக்கமும் கொடுக்காமல் நேரடியாக நாங்கள் விடைக்கு வந்து கொள்ளலாம். ஸ்வரூபநிலை தடத்த நிலை என்பது இறைவனுடைய இருநிலைகளுக்கு விடையாக அமைந்து கொள்ளும். இரண்டாவது வினாவுக்கு போவோம். கால அளவுகளை தருக. காலக்கணிப்பு என்கின்ற பாடத்துக்குள்ளே இடம்பெறக்கூடியது. கால அலகுகளாக இருப்பவை, பஞ்சாங்க கணிப்பில் கால அலகுகளாக இருப்பவை நாள், கிழமை அல்லது வாரம், மாதம், ஆண்டு என்பது இதற்குரிய கால அளவுகள் ஆக அமைந்து கொள்ளும். எனவே நாள் கணக்கு, கிழமை அல்லது வாரம், பிறகு மாதம், அடுத்தது ஆண்டாக இந்த கால அலகுகள் இருந்து கொள்ளும். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது வினாவிற்கு போவோம். எமது பிறப்பின் நோக்கம் யாது? ஏற்கனவே பகுதி ஒன்றில் இப்படி ஒரு வினா வந்தது. இந்த உடம்பு எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்து இன்பம் பெறும் பொருட்டே ஆகும். இதை கூறியவர் யார் என்றால் சிவஸ்ரீ ஆர்மோனாவலர். இவருடைய பிறப்பின் நோக்கமே இறைவனை வணங்கி முத்து இன்பம் பெறுதல். இந்த விடை எப்படி மிகச்சிறப்பாக எழுதலாம் என்றால், இந்த உடம்பு எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்து இன்பம் பெறும் பொருட்டே ஆகும் என்கின்ற விடையை பதிவு செய்தால் மிகச்சிறப்பான ஒரு விடையாக அமைந்து கொள்ளும். இப்பொழுது நான்காவது வினாவிற்கு போவோம். திருமண கிரிகை தொடர்பான வினா. மணமகளுக்கு தாலி கட்டிய பின் அமர வேண்டிய பக்கம் எது? அதாவது மாங்கல்ய தாரணத்தின் பிற்பாடு. அதற்கு முன்பாக மணமகனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மணமகள் மாங்கல்ய தாரணத்தின் பிற்பாடு இடது பக்கத்தில் அமர்ந்து கொள்வார்.
காரணம் என்னவென்றால், சைவ சமயத்தில் திருமணக்கிரிகை என்பது பார்வதி பரமேஸ்வரனாகத்தான் இந்த மணமகள் மணமகனை பார்த்து கொள்வது. சாட்சாத் சிவபிரானாகவும் சக்தியாகவும் பார்த்து கொள்கிறோம். எனவே மாங்கல்ய தாரணத்தின் பிற்பாடு மணமகனுடைய இடது பக்கத்தில் மணமகள் அமர்ந்து கொள்வாள். இது நீங்கள் வாழ்வியலிலே நீங்கள் திருமணங்களுக்கு செல்கின்ற பொழுது பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததற்கு போவோம். வினா இலக்கம் 5. வேதங்களின் காண்டங்கள், கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டம் மந்திரங்களை உடையது, சங்கீதைகள், பிராமணங்கள். அடுத்தது உபாசனா காண்டம் ஆரணியம். அடுத்தது ஞான காண்டம் உபநிடதங்களை வெளிப்படுத்தும். எனவே வேதங்களுடைய காண்டங்கள் தரம் 10 சைவநெறி புத்தகத்தில் மிகச் சிறப்பாக வரிசைப்படுத்தப்பட்டு அழகாக விடயம் பதிவு செய்யப்படுகிறது. நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ள முடியும். வேதங்களுடைய காண்டங்கள் எவை என்றால், கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்பதுதான் விடை. மிக நேரடியாக விடை எழுதிவிடலாம். நான் உங்களுக்கு மேலதிக விளக்கத்துக்காகத்தான் விளக்கம் சொல்றேனே தவிர, நேரடியாக இந்த மூன்றையும் எழுதிவிட்டாலே மிகவும் பொருத்தமாக இருக்கு. அடுத்த வினாவிற்கு போவோம். 9 திருமுறையாக அமைவது எது? மாணவர்களை ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். 1 திருமுடக்கம் 12 திருமுறை வரையும் நீங்கள் சிறிய வகுப்பில் கற்றுக்கொண்டவை, நிச்சயம் அறிந்திருக்க வேண்டியவை. இதில் ஏதாவது ஒரு வினா ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொள்ளும். எனவே 9 திருமுறையாக அமைவது எதுவென்றால், திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. திருமாலிகை தேவர் சேந்தனார் மூலான 9 பேர் இங்கே திருப்பல்லாண்டு சேந்தனார். எனவே திரு இசைப்பா இறைவனை எங்களையும் மன ரீதியாக இசைவிப்பது, இறைவனை பல்லாண்டு வாழச் சொல்லி பாடுகின்ற திருப்பல்லாண்டு இரண்டையும் வெளிப்படுத்துவதாக 9 திருமுறையாக அமைவது எதுவென்றால், திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அடுத்ததுக்கு போவோம். 7 வினா, சிவனுக்குரிய விரதங்கள் 2 தருக. சிவராத்திரி, பிரதோஷ விரதம், எல்லாம் சிவனுக்குரிய விரதங்கள். இப்போ மகா சிவராத்திரி மிக முக்கியம். மாதந்தோறும் சிவராத்திரி வருகிறது, ஆனால் மாசி மாதத்தில் வருகிற சிவராத்திரியை நாங்கள் மகா சிவராத்திரி என்று சொல்லுகிறோம். எனவே சிவனுக்குரிய விரதங்களாக இருக்கக்கூடியவை எவை என்றால், பிரதோஷ விரதம், மகா சிவராத்திரி என்கின்ற இரு விடைகளையும் நீங்கள் எழுதிக்கொள்ள முடியும். அடுத்ததாக போவோம். 8, மல பதிபாகம் என்றால் என்ன? ஒரு சைவ சித்தாந்த வினா. இதை இந்த வினாவை பார்த்த உடனே நீங்கள் திடுக்குட்டு போக தேவையில்லை. மல பதிபாகம் அவ்வளவுதானே. இந்த மலபரிபாகத்திலே மிக முக்கியமானது என்னவென்றால், இதை எப்படி நீங்கள் விளங்கி வைத்திருக்கணும் என்றால், வினை இது நல்வினை தீவினை. நல்வினை தீவினை என்றால் என்ன? இன்பம் துன்பம். இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நோக்குதல், அதாவது நல்வினையையும் தீவினையும் சமனாக நோக்குதல். அப்படி சமனாக நோக்கினால் அதை இதுவினை ஒப்பு என்று சொல்லிக்கொள்வோம். இந்த இதுவினை ஒப்பு என்கின்ற நிலைக்கு நாங்கள் வந்த பிற்பாடு, அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் கேடுமாக்கமும் கெட்ட தெரிவின என்ற தன்மைக்கு வந்ததன் பிற்பாடு ஆணவம் வலிகடத் தொடங்கும். இப்படி ஆணவம் வலிகடத் தொடங்குகிற பொழுது அதனை மல பரிபாகம் என்று சொல்லிக்கொள். சரிதானே? அப்ப இதுவினை ஒப்பு, அதன் பிற்பாடு ஆணவம் வலிகெடுதல், அதுவே மலபரிபாகம். அப்போ சைவ சித்தாந்தத்திலே இப்படி ஒரு வினா வந்தவுடனே நாங்கள் திடுக்குட்டு போய் குழம்பி போக தேவையில்லை. அப்போ மலபரிபாகம் என்றால் என்ன? இருவினை ஒப்பு ஏற்பட்டு ஆணவம் வலிகெடுதல் மலபரிபாகமாகும், அவ்வளோதான். அட்டமா சித்திகள் அவை. இந்த தச அவதாரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், அறிவியல் ரீதியாக மிகச்சிறப்பாக. அனிமா, லகிமா, கரிமா, மகிமா, ஈசத்துவம், வசித்துவம் என்ற விடயங்கள்லாம் அட்டமா சித்திகளுக்குள் வந்து கொள்ளும். 8 சித்திகள், அட்டாங்க யோகம், யமன் நியமம், அட்டமா சித்திகள். எங்களுடைய சைவ சமயத்திலே 1 தொடக்கம் 2 3 4 5 6 இந்த எண்ணுக்கணக்கிலே இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு கலை சொற்களை இவ்வாறு ஞாபகம் வைத்திருப்பது போல இந்த எண்ணுக்கணக்கையும் நாங்கள் ஞாபகம் வைத்திருத்தல் வேண்டும். அட்டமா சித்திகள் என்றால் அனிமா, லகிமா, கரிமா, மகிமா எல்லாம் வந்து தசவதாரத்திலே ஒன்றை பெரிதாக்குதல், பெரிதிலும் பார்க்க சிறிதாக்குதல், தனக்கு உள்ளாக்குதல் என்ற விடயங்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தசவதாரம் விஷ்ணுவனுடைய அவதாரங்களுக்கு
உருவில் பெரிதாதல், உருவில் சிரித்தல், இந்த விடயங்களெல்லாம் அட்டமாசித்திகளுக்குள் உள்ளடங்கி கொள்ளும். இப்பொழுது அடுத்ததாக விடயத்துக்கு போவோம். சுந்தரர் இடக்கண் பார்வை பெற்ற தலம், பலக்கண் பார்வை பெற்ற தலம், மீளாடிமை உமக்கே ஆளாய்ப்பறை வேண்டாதே, மிக அருமையான பாடல், நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருத்தல் வேண்டும், பரீட்சைக்கு வருகின்ற ஒரு பாடலாகவும் இருக்கும். சுந்தரர் இடக்கண் பார்வை பெற்ற தலம் எதுவென்றால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். இது சுந்தரர் இடக்கண் பார்வை பெற்ற தலம். இந்த பத்து வினாக்களையும் ஒவ்வொரு வினாவிற்கும் தலா இரண்டு புள்ளிகள், கட்டாயமான வினா. கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நேரடியாக நீங்கள் விடை எழுதினால் போதுமானது. பந்திக்கணக்கில் விடை எழுத தேவையில்லை, வரிக்கணக்கில் விடை எழுதினால் போதும். இந்த பத்துக்கும் தலா இரண்டு படி 20 வினாக்களையும் விடைகளையும் நீங்கள் மிகச் சிறப்பாக எழுதி முழுமையான பெற்று புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிச்சயம். என்னவென்றால் இதில் பாதிப்பு ஏற்பட்டால் எங்களுடைய சைவநெறி பாடத்திலே திறமை சித்தியை அடைவது சற்று சிரமமாக போய்விடும். எனவே இந்த கட்டாய வினாக்குள் இந்த சுருக்கமான விடை எழுதுகின்ற வினாவை நாங்கள் திரும்ப 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 நுணுகி கற்று அறிந்து இந்த விடைக்குள் செல்வது மிக பொருத்தமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்து இரண்டாவது வினாவிற்கு போவோம். இந்த இரண்டாவது வினாவிலே மரணம் செய்து ஒப்புவித்தல். பின்வரும் பாடல்களில் இரண்டினை பிழையின்றி வரிக்கிரமாக முறைப்படி எழுதி அவற்றின் பொருளையும் தருக. ஆண்டுதோறும் இந்த வினா வரும். காரணம் என்னவென்றால் இப்படி ஒரு வினாவை போட்டால்தான் இன்றைய காலகட்டத்தில் இதற்காகவாவது இந்த பாடல்களை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். குனித்த புருவம், ஒற்றுமை சேர்வது, நாமார்க்கும் குடியல்லோ, மீளாடிமை உமக்கேயாளாய், அந்தணனால் அடைக்கலம் புகுத. இந்த ஐந்து பாடல்களுக்குள் உங்களுக்கு நன்கு தெரிந்த இரண்டு பாடல்களை தெரிவு செய்து எழுதினால் போதுமானது. பாடல் பொழிப்பு பொருள். இங்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த பாடல்களை நாங்கள் எவ்வாறு மனப்பாடம் செய்வது? காலை தொடக்கம் குனித்த உருவம் கொவ்வச்செவ்வாய், குனித்த உருவம் கொவ்வச்செவ்வாய், குமன் சிரி, இதை விடுத்து நாள்தோறும் உங்களுடைய வீட்டில் சுவாமி அறையில் விளக்கு ஏற்றி வழிபடுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருத்தல் வேண்டும். அவ்வாறு அந்த பழக்கத்தின் பொழுது உங்களுடைய பாட நூலில் இருக்கின்ற பாடல்களை பார்த்து படியுங்கள். நாள்தோறும் இதை செய்து கொண்டு வருகிற பொழுது உங்களை அறியாமலே அனைத்தும் மனதில் பதிந்துவிடும். அது ஆரம்பித்தால் அந்த முதல் அடியை கண்ட உடனேயே தன்பாட்டிலே வந்து கொண்டிருக்கும். அதன் பிற்பாடு அந்த பாடலை எழுதுங்கள். எழுதியதன் பிற்பாடு புத்தகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். எந்தெந்த இடத்தில் தவறுகள் வருகிறது என்பதை ஞாபகப்படுத்துங்கள். மீளவும் திருப்பி எழுதுங்கள். முதல் ஐந்து இடங்களில் நீங்கள் பிழைவிட்டீர்களாக இருப்பால் அதை மீள்பார்வை செய்துவிட்டு திரும்பி எழுகிற பொழுது மூன்று இடங்களில் தவறு வருது என்று வைத்துக் கொள்வோம். திருப்பியும் பாருங்கள், அந்த மூன்று பிழைத்த எழுத்துக்களும் அவை சீர் செய்யுங்கள், திருப்பி எழுதுங்கள். இப்பொழுது எந்த பிழையும் இல்லாமல் எங்களால் எழுதி கொள்ள முடியும், வரிக்கிரமமாக எழுதி கொள்ள முடியும். எனவே இந்த பாடல்களை எல்லாம் எங்களுடைய வாழ்வியலுடைய அங்கமாக நாள்தோறும் எங்களுடைய வீட்டிலே சுவாமி அறையிலே புத்தகத்தை பார்த்து வாசித்தால் கூட இந்த பாடல்கள் இலகுவாக மனப்பாடமாகிவிடும். அதற்காக நாங்கள் சிரமப்பட்டு மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. எனவே பாடலை வரிக்கிரமமாக எழுதினால் மூன்று புள்ளி, அதுக்கு பொருள் எழுதினால் இரண்டு புள்ளி, மொத்தம் ஒரு பாடலுக்கு ஐந்து புள்ளி, இரண்டுக்குமாக சேர்த்து 10 புள்ளி. ஏற்கனவே குருவினாவில் 20, இங்கு 10. இது மிகவும் கட்டாயமான வினா. இந்த இரு வினாக்களும் இதை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் மொத்தத்தில் 30 புள்ளிகளை இழந்து விடுவோம். இதை மனதிலே கொள்ளுங்கள். மிக இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய விடயம் எங்களுடைய வாழ்வியல் அதை நடைமுறைப்படுத்தினால் போதுமானது. எனவே குனித்த உருவம், ஒற்றுமை சேர்வது, நாமார்க்கங்குடியல்லோம், மீளாடிமை உமக்கியான, அந்தனால் அடைக்கலம் புகுத,
அப்ப இப்படிப்பட்ட பாடல்களை வைத்து கொண்டு இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. கடந்த ஆண்டு பூதமைந்து நிலையிற்கிறங்கிடம் என்று திருக்கூட்ட சிறப்பில் இருந்து இன்னொரு பாடல் அடி வந்தது. அப்ப அதற்காக எல்லாம் நாங்கள் அவற்றை பாடமாக்கணுமா? விரும்பினால் பாடமாக்கி கொள்ளுங்கள். ஆனால் ஐந்தில் இரண்டு தான் எழுத வேண்டி வருகிறது. இயன்றளவிற்கு நாங்கள் நிறைவாக படித்து மனப்பாடம் செய்து வைத்திருப்போமாக இருந்தால் அல்லது ஞாபகப்படுத்தி வைத்திருப்போமாக இருந்தால் மிக இலகுவாக இரண்டு பாடல்களையும் எழுதி புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த பாடல் தொடர்பான வினாக்கள் தவறு விட்டு விடாதீர்கள். இன்று தொடக்கம் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை உங்களுடைய பூஜை அறையில் புத்தகத்தை பார்த்து ஆவது நாள்தோறும் நீங்கள் சொல்லிக்கொண்டு வருவீர்களாக இருந்தால், வாசிப்பீர்களாக இருந்தால் அது வழக்கமாகும். அந்த வழக்கம் மரணமாகும். மிக இலகுவாக விடையெழுதி கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவிற்கு போவோம். மூன்றாவது வினா, மனித வாழ்வை மேம்படுத்துவன விழுமியங்கள் ஆகும். இது ஒரு மேற்கோள். இப்பொழுது மனித வாழ்வை மேம்படுத்துவது விழுமியம். இந்த வினாவிற்கு போறதற்கு முன்பாக விழுமியம் என்றால் என்ன, மனித வாழ்வு என்றால் என்ன? மனிதன் யார்? பழம் தமிழ் சொல் மனுஷன். மனோ ஈசன், அதான் மனுஷன். உள்ளத்தில் இறைவனை வைத்திருப்பவன் எவனோ அவன் மனுஷன். அவன் கால ஓட்டத்தில் மனிதன் என்று பெயர் பெற்றான். எனவே இந்த மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டும். மேலும் மேலும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் மேம்பட்ட பிறவி மனிதன். விஞ்ஞானம் சொல்கிறது மனிதன் ஒரு விலங்கு என்று. சமயம் மெஞ்ஞானம் சொல்கிறது மனிதன் ஒரு மேம்பட்ட பிறவி, இறைவனை அடைவதற்குரிய தகுதிப்பாட்டினை உடையவன். எனவே அப்படிப்பட்ட மனிதன் மேலும் மேலும் தனது வாழ்வை மேம்படுத்துவதற்கு அடிப்படையாக ஒன்று தேவை, அதுதான் விழுமியம். விழுமியம் என்றால் மேலான பழக்க வழக்கங்கள், மேலான பண்புகள், மேலான சிந்தனைகள். இந்த மேலான விடயம்தான் மனித வாழ்வை மேம்படுத்துவதாக அமையும். அப்ப மனித வாழ்வை மேம்படுத்துகின்ற விழுமியங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது வினா என்னவென்றால் விழுமிய பண்புகள் நான்கு தருக. இப்ப விழுமிய பண்புகளாக இருக்கக்கூடியவை எவை என்றால் அன்பு, அதை அன்புடைமை என்று சொல்லிக்கொள்வோம். ஈகை, ஒப்புரவு, வாய்மை, எல்லாம் என்ன நிறைய எழுதலாம். விட்டு கொடுத்தல், ஜீவகாருண்யம், கொல்லாமை, பொய் சொல்லாமை, இப்படி பல. ஆனால் உங்களுடைய இரு பாடல் நூல்களுக்குள்ளும் தரம் பத்திலும் தரம் பதினொன்றிலும் இந்த விழுமிய பண்புகள் பற்றி பார்க்கின்ற பொழுது அன்புடைமை, வாய்மை, ஒப்புரவு, ஈகை முதலான விடயங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த விடைகளை நீங்கள் எழுதி கொள்ள முடியும். தருக என்றபடியே இந்த நான்கையும் எழுதினா காணும் ரெண்டு புள்ளி. இப்போ விழுமிய பண்புகள் நான்கு என்று கேட்டு விளக்கம் எழுத தேவையில்லை. அன்புடைமையை பற்றியோ வாய்மையை பற்றியோ ஈகையை பற்றியோ விளக்கம் தேவையில்லை. நான்கையும் நேரடி வினாவை நன்றாக வாசித்து கேட்கப்பட்டதுக்கு கேட்கப்பட்ட மாதிரி விடை கொடுத்தால் சரி. அப்போ விழுமிய பண்புகள் ஜாவை என்று கேட்டவுடனே நாங்கள் அன்புடைமை, ஈகை, ஒப்புரவு, வாய்மை, சரி. அகப்புற ஆசாரம் பற்றி குறிப்பிடுக. வினா இலக்கம் ரெண்டுக்கு போகும். இந்த அகப்புற ஆசாரம் என்றால், ஆசாரம் என்றால் ஒழுக்கம், அவ்வளோ அல்ல, ஒழுங்கு, ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமைகளவையோ அவை ஆசாரம். இந்த ஆசாரம் இரு வகைப்படும். ஒன்று அகம், அடுத்தது புறம். ஒன்று அகம் சார்ந்த ஆசாரம், இரண்டாவது புறம் சார்ந்த ஆசாரம். என்ன அகம் சார்ந்த ஆசாரம் என்றால், அகம் சார்ந்த ஆசாரம் இது அதான் உள்ளம், புறம் சார்ந்த ஆசாரம் இது அதான் உடல். அப்ப உள்ளம் சார்ந்த ஆசாரம், உடல் சார்ந்த ஆசாரம். அப்ப இந்த ஆசாரத்திலே உள்ளத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, உடலை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. இப்ப உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நல்ல சிந்தனைகள் தேவை, நல்ல நூல்கள் தேவை, அதன் பிரகாரம் நல்ல வாழ்வு கிடைக்கும். அப்ப எங்களோட உள்ளம் நல்லாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல உள்ளத்தில் இறைவனை வைத்திருப்பவன் மனிதன். எனவே எங்களோட உள்ளத்தை மிகச்சிறந்த ஆசாரத்துக்கு கொண்டு வருவதற்கு நல்ல சிந்தனைகளை கைவசம் கொண்டிருப்போமாக இருந்தால் அது அகம் சார்ந்த ஆசாரமாக அமையும். புறஞ்சார்ந்த ஆசாரம் என்றால் உடற் தூய்மை ஊடாக வருவது. குளித்து நீராடி தோய்த்துறந்து ஆடி அணிந்து சிவசின்னங்களை தரித்து சிவத்தொண்டு செய்து இந்த புற ஆசாரத்தை ஏற்படுத்த முடியும்.
எனவே அகம் சார்ந்த ஆசாரம் சமய நூலை கற்றல், நல்ல சமய சிந்தனைகளுக்கு உள்ளீர்த்தல், இறைவனை மனக்கண்ணால் வழிபடுதல் முதலானவற்றூடாக கிடைக்கிற பொழுது புற ஆசாரம் புற தூய்மையினூடாக கிடைத்துக்கொள்ளும். எனவே அகப்புற ஆசாரம் பற்றி இந்த விடயத்தை விளங்கிக் கொண்டால் சரி, மூன்று புள்ளிகளுக்குரியது. இப்பொழுது மூன்றாவது வினாவிற்கு போவோம். அன்புடைமை பற்றி விளக்குக. இது சற்று நாங்கள் விவரித்து எழுத வேண்டும் என்பதால் ஐந்து புள்ளிகளுக்குரியது. பிறத்தில் ஐந்து பாயிண்ட்ஸுக்கு மேல் எழுதி கொள்ள வேண்டும். அன்புடைமை, அன்பை எங்களுடைய உடைமையாக கொண்டிருத்தல் வேண்டும். இது முதலாவது. அன்பு உடைமை, அன்புடைமை. உடைமை என்றால் என்ன? அது எங்களிடம் இருத்தல் வேண்டும். இருந்தால்தான் நாங்கள் மனிதர்கள். சாதாரண ஜீவராசிகளுக்கு இல்லையே அன்பு இருக்கின்ற பொழுது, பகுத்தறிவுவாதிகளாக இருக்கின்ற எங்களுக்குள்ளே அன்பு ஆனது மிகவும் நேர்த்தியாக நிறைவாக இருத்தல் வேண்டும். ஏனையோருக்கு கொடுத்தல் வேண்டும். சைவ சமயம் அன்பையும் சிவத்தையும் ஒன்றாக பார்த்தது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று தொடங்கி அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார், அன்பே சிவம் அதுவே தவம் என்று திருமந்திரம் சொல்லியது. எனவே திருமந்திரத்திலே சொல்லப்படுகிற அன்பே சிவம் என்பது இந்த அன்புடைமையை பற்றி விளக்குகின்ற விடயம். இதைவிட திருக்குறளில் அன்புடைமை என்ற ஒரு தனி அதிகாரத்தையே திருவள்ளுவர் வைத்தார். அன்புக்கும் உண்டு அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணியில் பூசல் தரும். உங்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய ஒருவர் வருத்தப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது, உங்களை அறியாமலே உங்களுடைய கண்களிலிருந்து நீர் சொரிகிறது என்றால் நீங்கள் அன்புள்ளவர்கள். ஒரு அளவுகோலை காட்டியது திருக்குறள். எனவே அன்புடைமையை பற்றி திருவள்ளுவரும் பேசியிருக்கிறார். பாரதி அன்புடைமையை பற்றி உயர்வாக சொன்னார். உலகத்திலேயே தவங்களுக்குள்ளே மிகச்சிறந்த தவம் எதுவென்றால் அன்பு செய்தல். அன்பே சிவம் அதுவே தவம் என்பது மகுட வாக்கியம். எனவே இந்த அன்புடைமை என்பவற்றை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மிக தெளிவாக விளக்கமாக நாங்கள் இதுக்கு வெளியெழுத வேண்டும். மேற்கோள்களை இட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மேற்கோள்களையும் இடுகிற பொழுது விடைகளை எழுதி ஒரு வரியை விட்டு அடுத்த வரியில் இரட்டை மேற்கோள் குறி போட்டு அந்த மேற்கோளை எழுதி பிற ஒரு வரி விட்டு மிக அழகாக எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கு மேற்கோள் முழுமையாக எழுத முடியவில்லை என்றாலும் மிகுதி அங்களை புல்லடியே போடுங்கள். திருத்திரு நபருக்கு தெரியும் இந்த மாணவன் இந்த விடயத்தை சுட்டி காட்டி சென்றிருக்கிறான். எனவே மிக முக்கியமானவை ஆதாரங்கள். எனவே அன்புடைமைக்கு பிரகாரம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அன்புடைமை சைவ சமயத்திலே மனித வாழ்விலே பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, மிகவும் இலகுவான ஒன்று. அன்பு இல்லாத இடத்தை அது வெறும் என்புதோல் போர்த்த உடம்பு என்று என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லி கொண்டார். எனவே அன்புடைமையை பற்றி திருமந்திரத்திலிருந்து, திருக்குறளிலிருந்து, எங்களுடைய பெரிய புராணமான பல நூல்களிலிருந்து ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மிகச் சிறப்பாக விடை எழுதிக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் இப்பொழுது மூன்றாவது வினாவை பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக நான்காவது வினாவுக்கு செல்வோம். விரதங்களையும் பண்டிகைகளையும் வைத்துக் கொண்டது மிக இலகுவாக மாணவர்கள் ஆசையுடன் தெரிவு செய்கிற வினாக்களாக இருக்கிறது. வாழ்வியல் சம்பந்தப்பட்ட வினாக்கள். ஆனாலும் பல மாணவர்கள் இதற்குள்ளே சற்று தடம்புரண்டும் போகிறார்கள். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் நான் திருப்பிச் சொல்கிற விடயம், சைவநெறி என்பது வாழ்வியல் பாடம். எங்களுடைய வாழ்வியல் அதை வைத்திருப்போமாக இருந்தால் மிக இலகுவாக விடை எழுதலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடம் தொடர்பான புள்ளிகள் சித்தி வீதங்கள் குறைவிடுவதற்கு மிக அடிப்படையான காரணம் வாழ்வியலில் நாங்கள் சைவ சமயத்தை பின்பற்றுதலும் ஆராய்ப்பலும் குறைபாடுகள். எனவே வாழ்வியல் சம்பந்தப்பட்ட வினா நான்காவது விரதங்களையும் பண்டிகைகளையும் அடிப்படையாக கொண்டது. விரதங்களும் பண்டிகைகளும் மனிதனை வளம்படுத்துகின்றன. ஒரு மேற்கோள் உண்மைதான், வளம்படுத்தும். விரதங்களை அனுட்டிப்பதால் கிட்டுகின்ற பயன்கள் நான்கு தருக, அவ்வளவுதான். இந்த விரதத்தை பின்பற்றுவதால் எங்களுக்கு மனம் ஒரு நிலைப்படும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். எப்படி மனம் ஒரு நிலையாவது, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. ஒருவேளை உணவை விடுவதனூடாக எங்களுடைய உடம்பில் இருக்கிற இந்த சமிபாட்டு தொகுதிக்கு நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கிறது. இந்த ஆங்கிலத்திலே காலமை சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்று வைத்தார் வெள்ளக்கார். அதாவது வந்து ஃபாஸ்டிங் விரதம், உணவை நிறுத்தி இந்த காலமை சாப்பாடை சாப்பிட்றது. அது வந்து எங்களோட விரதத்தை நிறுத்தி காலமை சாப்பாடு, இரவு இரவு உண்ட உணவு மறுநாள் காலை தான் சாப்பிட போகிறோம். பகலில் இடையில எல்லாம் மதியம் சாப்பிட்ருப்போம்.
ஆனால் இரவு நித்திரைக்கு போய் விடியும் வரையும் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துச்சு, விரதம் மாதிரி இருந்துச்சு. அதை நிறுத்துவதாக காலமை சாப்பாட்டுக்கு பிரேக் ஃபாஸ்டிங் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்தார்கள். இது ஏற்கனவே பின்பற்றியவர்கள் நாங்கள். எனவே விரதம் மனதை ஒரு நிலைப்படுத்தும், இறைவன் சிந்தனையோடு இருப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் தரும். அது மட்டுமல்ல, இறைவன் அருள் கிடைக்கும், முத்து இன்பம் கிடைக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், உங்களோட வாழ்வு செழிக்கும். இப்படிப்பட்ட பல பயன்கள் எங்களுக்கு கிடைத்து கொள்ளும். எங்களோட வாழ்க்கை மிகச்சிறந்த ஆசாரமாகும், ஒழுங்காகும். எனவே இதற்குரிய விடைகள் பல. எனவே விரதங்களை அனுட்டிப்பதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் நிறைவாக இருக்கிறது. இதற்குள்ளும் ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒரு தனித்துவ பலன்கள் இருக்கிறது. நவராத்திரி காலத்தில் விரதங்களை அனுட்டிப்பதனூடாக வீரம், கல்வி, செல்வம் என்கின்ற மூன்று ஆற்றல்கள் எங்களுக்கு கிடைத்து கொள்ளும். எனவே இப்படிப்பட்ட பல பயன்களை கொண்டதாக இந்த விரதங்கள் அமைகிறது. அடுத்ததுக்கு போவோம். இரண்டாவது வினா, விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்குமான வேறுபாட்டினை தருக. அற்புதமான விஷயம், விரதம் பண்டிகை இந்த ரெண்டுமே மனித வாழ்வை வளம்படுத்துகிறது என்று மேல் விடயம் சொல்கிறது. அந்த தளத்தில் ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த இரண்டுக்குள்ளே நடைமுறையில் வேறுபாடு இருக்கிறது. எப்படி என்றால், விரதம் உணவை சுருக்குதல் அல்லது குறைத்தல், பண்டிகை உணவை பெருக்குதல். விரதம் தனித்திருத்தல், பண்டிகை இணைந்திருத்தல். இப்படிப்பட்ட பல வேறுபாடுகள் இருக்கிறது. விரதம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்தல், முழுக்க முழுக்க சமயம் சார்ந்தது. பண்டிகை ஏனியோரோடு கூடி குலாவுதல், சமுதாயம் சார்ந்தது. எனவே எங்களுடைய சமயத்தில் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கு முழுக்க முழுக்க சமய சிந்தனையோடு விரதத்தை வைத்தார்கள். பண்டிகைகள் சமய சிந்தனை உள்ளெடுத்தி சமூகத்தை வளம்படுத்துவதாக அமைந்தது. எனவே இந்த விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்குமான வேறுபாடுகளை உணவை வைத்து கொண்டு சுருக்குதல் பெருக்குதல், தனித்திருத்தல் கூடி குலாவியிருத்தல், இல்லாதவர்களுக்கு கொடுத்தல், தான் உணவை சுருக்குதல், இப்படிப்பட்ட பல கருத்துக்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த விரதங்களும் பண்டிகைகளும் அமைந்து கொள்ளுகின்றன. அப்போ விரதங்கள் முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு தன்னை ஆட்படுத்தல், பண்டிகை உலகியல் வாழ்க்கையோடு ஏனையோரையும் ஆராதித்து இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவுவதாக பண்டிகை அமைகிறது. எனவே இந்த விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்குமான வேறுபாடுகளை நீங்கள் விளங்கி கொள்ளல் வேண்டும். இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் இந்த விடையை அனுபவ ரீதியாக எழுதி கொள்ளலாம். நான்காவது கேள்வியிலே மூன்றாவது உபவினாவிற்கு போவோம். விநாயக சஷ்டி விரதம் பற்றி விளக்குக. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வினாத்தாளில் முதலாவது கேள்வியாக இருந்தது பெருங்கதை விரதத்துக்குரிய கடவுள் யார். விடை பிள்ளையார் என்று சொல்லிக் கொண்டோம். விநாயக சஷ்டி விரதம், கார்த்திகை கார்த்திகை கழிந்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணிகளை வாங்கி இருபத்தோருளை இன்புறக்கட்டி என்று எங்களுடைய பிள்ளையார் கதை இடம்பெறுகிறது. சுன்னாகத்தைச் சேர்ந்த வரத பண்டிதரால் ஆக்கப்பெற்றது. கார்த்திகை மாதத்து பிரதமை தொடக்கம், மார்கழி மாதத்து சஷ்டி ஈராக 21 நாட்கள் அனுட்டிக்கிறபடியால் அதற்கு விநாயக சஷ்டி என்று பெயர். 21 நாட்கள் அனுட்டிக்கப்படுகின்ற விரதம் விநாயகருக்குரியது. இந்த விநாயகரை வழிபட்டு பலன் பெற்றவர்கள் தசரதன், நளன் முதலான பலர் இருப்பதாக இந்த பிள்ளையார் கதை விளம்புகிறது. பொற்பனைக்கண் முக்கன் போர்மோத்து பொன்மோலி கற்பகத்தின் நோன்மின் கைதன்னை சொற்பருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவர் கற்பகத்தின் பேர். இது இந்த விநாயக சஷ்டியினுடைய பாடப்படுகின்ற பிள்ளையார் கதை என்கின்ற கதையினுடைய நூற்பயன். சுளிரார் நோக்கி சுதரமிக பெறுவார், சாலமிகு வெங்கலியார் தான் நோக்கில் மேலை பிறப்பெல்லாம் நல்ல பெருஞ்செல்வம் இல்லை சிறப்பிலே வாழ்வார் என்றெல்லாம் இந்த விநாயக சஷ்டியை பற்றி நூற்பயன் பேசுகிறது. என இந்த விநாயக சஷ்டி விரத காலத்தில் 21 புஷ்பங்கள் குருந்து மல்லிகை, கோங்கோடு பிச்சி, கருமுய முன்னை, கடிகமல் பாதிரி, மறுமணியாளல், மகளிர் வாட்சி என்றெல்லாம் அந்த பாடல் இடம்பெறும். 21 நைவேத்தியங்கள் பருப்பு, அவல், கடலை,
என்றெல்லாம் அந்த 21 நைவேத்தியங்களை வைத்து 21 இன்புற கட்டி வழிபாடு செய்தல் வேண்டும் என்றெல்லாம் இந்த விநாயகர் சஷ்டி விரதத்தை பற்றி பிள்ளையார் கதை விளம்புகிறது. மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் விநாயகர் சஷ்டி விரத காலத்தில் இந்த பிள்ளையார் கதை என்ற இந்த நூலை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒப்புவியுங்கள், அதாவது படியுங்கள். மந்திரில் வடபாலாங்கோர் இந்து தவள் சோலை இராசமாநகரில் அந்தனொருவனும் ஆயிலியுறுத்தியும் சுந்தரப்புரதலை பெறுதல் வேண்டி கடவுளாலயமும் கடிமலர் புகையும் தடநலற்பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருகன பொறுப்பெற சென்ற மதர்வழிபாகனை வழிபாடு நல்லபடியாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். காரணம் என்னவென்றால், விநாயக வழிபாடு அப்படிப்பட்டது. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்ச பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கு மாதலால் வானோறு மானை முகத்தானை காதலார் கூப்புவர்தம் கை. எனவே இந்த விநாயக சஷ்டி விரதம் பற்றிய விடயத்துள் பிள்ளையார் கதை சுண்ணாகம் பரத பண்டிதரால் இயற்றப்பெற்றது மிகவும் முக்கியமானது. இந்த விடயங்களை பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். இது 5 புள்ளிகளுக்கு உரிய வினா. எனவே விளக்கமாக விடை எழுதி கொள்ளல் சிறப்பு. இப்பொழுது நாங்கள் பினா இலக்கம் 5 போவோம். பெரியார்கள் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றிய பெரியோர்கள் போற்றத்தக்கவர்கள். தமிழ் எங்கள் மொழி, சைவம் எங்கள் வழி. தமிழ் எங்களுடைய மொழியாக இருக்கிறது, சைவம் எங்களுடைய வழியாக இருக்கிறது. இரண்டும் மிகவும் பெருமைக்குரியவை. எல்லோரும் தங்களுடைய தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாங்கள் உலகுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறோம். எல்லோரும் தங்களுடைய சமய நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். நாங்கள் மிகவும் தொன்மையான முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாயும் பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியனாயும் விளங்குகின்ற சிவப்பரம்பொருளை போற்றுகின்ற சைவ சமயத்தை எங்களுடைய வாழ்வியல் சமயமாக கொண்டவர்கள். எனவே தமிழ் எங்களுடைய மொழி, சைவம் என்கின்ற வழி. இந்த மொழியையும் வழியையும், அதாவது சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றி எங்களுக்கு எத்தனையோ பணிகளை ஆற்றியவர்கள் பெரியோர்கள். அந்த பெரியோர்களில் விபுலானந்தர் பற்றிய வினாவாக இந்த வினா அமைகிறது. விபுலானந்தர் பிறந்த இடம், காலம், தாய் தந்தை பெயர்களை குறிப்பிடுக. விபுலானந்தர் பிறந்த இடம் மட்டக்களப்பு காரைதீவு ஸ்ரீவேதிலே நீங்கள் கற்றுக்கொண்ட விடியம். தந்தை தாய் பெயர் சாமி தம்பி கண்ணம்மை. எனவே விபுலானந்தர் பற்றிய விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இலங்கையில் தமிழ் தின விழாக்கள் எல்லாம் சுவாமி விபுலானந்தரை வெளிப்படுத்துவதாகத்தான் அமைந்து கொள்கிறது. எனவே இந்த தரம் 10 பாடநூலில் விபுலானந்தர் பற்றிய விடயம் வருகிறது. அதை மீள மீள படித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒரு பெரியவர், அது சிலசி ஆர்மோனாவலராக இருக்கலாம், அல்லாவிட்டால் விபுலானந்தராக இருக்கலாம், ஆண்டுதோறும் மாறி மாறி பரீட்சை வினாக்களுக்கு வந்து கொள்வார்கள். அடுத்த வினாவுக்கு போவோம். தமிழர்தம் பெருமைகளை பற்றி விபுலானந்தர் எழுதி வெளியிட்ட இந்திய இலங்கை ஏடுகள் அவை. நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டோம். யாழ் நூல் இருக்கிறது, மதங்க சூளாமணி இருக்கிறது, வேதாந்த கேசரி இருக்கிறது, விபுலானந்தன் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல நூல்கள் இடம்பெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாடப்பரப்பை சொல்லியிருக்கின்றேன். தரம் 10 விபுலானந்தர் என்கின்ற பாடப்பரப்பில் தொடர்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஒரு விஞ்ஞானப்பட்டதாரி மயில்வாகன விபுலானந்தரான பிரபோத சைத்தன்யர் என்கின்ற தீட்சாநாமத்தை பெற்றார். எத்தனையோ அரும் தொண்டுகள் ஆற்றினார். விபுலானந்தர் பற்றிய 3 வினாவிற்கு செல்வோம். கல்வி பற்றி விபுலானந்தர் கடைபிடித்த கொள்கைகள் எவை? ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈழத்திலும் சரி இந்திய தேசத்திலும் சரி கல்வி தொடர்பாக எத்தனையோ அரும்பெரும் விடயங்களை விபுலானந்தர் ஆற்றியிருக்கிறார். அப்படி என்றால், அவர் ஒரு பல்துறை விற்பன்னர். தன்னுடைய யாழ் நூல் இசை பற்றிய நூலாக இருக்கிறது, மதங்க சூளாமணி நாடகத்துறை பற்றிய நூலாக இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன், எப்படி என்றால், இன்று நாங்கள் பெயர் வைத்துக் கொள்கிறோம். பேரன் என்பதுதான் பெயர், பேரன் என்று வந்தது.
அதாவது தாத்தானுடைய பெயரை பேரனுக்கு வைத்தல் வேண்டும். ஒருவருடைய பெயர் தமிழ் மொழியில் அவர் தம் சொந்த மொழியில் இருத்தல் வேண்டும். ஆனால் பெயரை பெயர் மாற்றம் செய்ய முடியாது, அப்படி மொழி மாற்றம் செய்ய முடியாது. ஜோன் ஆங்கில பெயர், தமிழிலும் ஜோன் என்று எழுதி கொள்ளலாம். குமரன் என்ற தமிழ் பெயரை ஆங்கிலத்தில் KJMAR எழுதி கொள்ளலாம். ஆனால் விபுலானந்தர் மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியை செய்தார். எப்படி என்றால், ஷேக்ஸ்பியர் என்கின்ற ஒரு ஆங்கில நாடக ஆசிரியரின் பெயரை தமிழுக்கு மொழிபிறப்பாக்கம் செய்தார். எப்படி, செக சிற்பியர் என்று மொழிபிறப்பாக்கம் செய்தார். இது விபுலானந்தருடைய உச்சம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பிற மொழிகளுக்குள்ளே ஆட்பட்டு எங்களுடைய சுய மொழியைடைய தரத்தை இழக்கின்ற பொழுது விபுலானந்தருடைய கொள்கை மிகவும் உன்னதமானது. அது மட்டுமல்லாமல் சுவாமி விவேகானந்தருடைய கொள்கையை இவர் அடியொட்டி சென்றார். பாடசாலையை நோக்கி பிள்ளை வராத இடத்து பிள்ளையை நோக்கி பாடசாலை செல்லல் வேண்டும். அதற்கேற்றாற்போல பல பாடசாலைகளை அமைத்தார். ஆசிரியத்துவத்திலே மிகவும் சிறந்து மிளிர்ந்தார். அதிபராக திகழ்ந்தார். பல நூல்களை எழுதி வெளியிட்டார். ராமகிருஷ்ண மிஷன்களை நிறுவினார். இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஊடாக பல குழந்தைகள் ஆன்மீக தேடலுக்கு வழி சமைத்து கொடுத்தார். எனவே விபுலானந்தரை பற்றி நாங்கள் நிறைவாக தெரிந்திருத்தல் வேண்டும். அது எங்களுக்குரியது, எங்களுடைய நாட்டுக்குரியது, எங்களுடையவர், எம்மவர் என்கின்ற தன்மையில் தரம் பத்திலே இடம்பெறுகின்ற இந்த சுவாமி விபுலானந்தர் பற்றிய பாடவிதானத்தை அடியொட்டியதாக இந்த வினா அமைந்து கொள்கிறது. இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவிற்கு போவோம். அடுத்த வினா 6வது வினாவாக அமைகிறது. இப்பொழுது நாங்கள் 6வது வினாவிற்கு வந்து கொள்வோம். எங்களுடைய சைவ சமய குரவர்கள் என்கின்ற பாடவிதானத்தை அடியொட்டி இந்த வினா அமைந்திருக்கிறது. தரம் 10 தரம் 11 இருக்கக்கூடிய சைவ சமய குரவர்களை பற்றிய வினா. அதிலே திருநாவுக்கரசு நாயனாருடைய சமய வாழ்வியல், அவர்தம் பணிகள், அவர்தம் அற்புதங்கள் முதலானவற்றை கொண்டதாக இந்த வினா அமையும். இந்த தளம் இதுதான். ஆலய சரிகை தொண்டிற்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசர். தொண்டிற்கு அப்பர், இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவே ஆலயத்தில் சரிகை தொண்டு, சரிகை கிரியை யோகம் ஞானம் என்ற நாற்பாதங்களுக்குள் சரிகைக்கு தொண்டிற்கு இலக்கணமாக தொண்டிற்கு அப்பர் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட திருநாவுக்கரசு நாயனார் பற்றிய விடயம். திருநாவுக்கரசருடைய தாய் தந்தையர் பெயரை குறிப்பிடுக. புகழனார் மாதினியார். திலகவதியார் என்கின்ற பாடத்திலே இதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். தரம் 10 திலகவதியாருடைய தமக்கையார். திலகவதியார் யார்? திருநாவுக்கரசுடைய தமக்கையார். திருநாவுக்கரசுடைய தமக்கையார் யார்? திலகவதியார். இப்படி சுழண்டு கொண்டே இந்த வினா வந்து கொள். மறுநீக்கியாருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். மருள் என்றால் இருள், இருளை நீக்கியவர், அருள் ஒளி நிறைந்தவர் என்று அர்த்தம். மீண்டும் சமண சமயத்துக்கு போய் திருப்பி மீண்டு வந்து சைவ சமயத்தில் இணைந்து நாவுக்கரசர் என்ற பெயரை பெற்ற. எனவே இப்பொழுது திருநாவுக்கரசருடைய தாய் தந்தை பெயரை பார்த்தோம். அடுத்த வினாவிற்கு போவோம். நாவுக்கரசர் பாடிய பின்வரும் தேவாரங்களின் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. சந்தர்ப்பம், பாடல் பெற்ற சந்தர்ப்பம், இதெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் இப்படியான வினாக்கள் வந்து கொள்ளும். பாடல் பாடிய சந்தர்ப்பம், பொழிப்பு எழுத வேண்டும், தேவாரம் எழுத வேண்டும், அதன் பிற்பாடு பாடிய இப்போ சற்று இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவே சிரமமாக இருக்கிறது என்று மாணவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொல்வது போல சைவ நெறி பாடத்தை வாழ்வியல் பாடமாக கொள்வோமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்குமா? இந்த சிரமம் இருக்காது. நாவுக்கரசர் பாடிய பின்வரும் தேவாரங்களின் சந்தர்ப்பத்தை பார்த்தால் சொற்றுனை வேதியன் அந்த பாடல் இறுதியிலே வரும். கல்லோடு கட்டி கடலில் போடணும், கற்றுணை பூட்டி. அப்போ சமணர்கள் திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் இட்ட போது பாடலை பாடுகிறார். கல் தெப்பமாக மிதந்தது, பெரிய அற்புத காட்சி. சொற்றுணை வேதியன் மாசில் வீணையும் நீட்டறையிலே அடைத்து கொள்கிறார்கள் சமணர்கள் திருநாவுக்கரசு நாயனார். அந்த நீட்டறைக்குள்ளே
சிவத்தியானத்தோடு இருக்கிறார். மேலதிகமாக ஒரு விடயத்தை சொல்கிறேன், இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கினவனிலும் ஒரு வர்ணனை பாடல். எங்களுடைய பார்வைக்கும் சமணனுடைய செயலுக்கும் அது நீட்டறையாக தெரிந்தது. திருநாவுக்கரசு நாயனார் சிவத்தியானத்தோடு இருந்தபடியால், சிவபெருமானை எண்ணிய வண்ணம் இருந்தபடியால் அவ்வரை அவருக்கு இப்படி இருந்தது. மாசில் வீணை, குற்றமற்ற ஒரு வீணையினுடைய ஒலி அவருக்கு கேட்கிற மாதிரி, ஒரு பொய்கையின் நடுவே இருக்கிற மாதிரியான உணர்வு இருந்தது. அதான் ஈசியந்தன் இணையடின நிலை என்று பாடி முடித்தார். அது நீட்டறையில் இடப்பட்ட பொழுது பாடியது. சுண்ணவன் சந்தன சாந்தம், மதங்கொண்ட யானையை திருநாவுக்கரசர் மீது ஏவி விட்டார்கள், அடித்து கொல்லட்டும் என்று சமணர்கள். ஆனால் அவர் சுண்ணவன் சந்தன சாந்தம் என்ற தேவாரத்தை பாட அந்த மதங்கொண்ட யானை பலம் வந்து நாவுக்கரசரை வீழ்ந்து வணங்கியது. ஏவிவிட்ட சமணர்களை தூக்கி எறிந்து மிதித்தது. இது ஒரு அற்புதமாக நிகழ்ந்தது. இந்த சுண்ணவன் சந்தன சாந்தம் என்கின்ற பாடலில் எங்களுடைய ஆலயங்களிலே ஒன்றாக இருக்கிற திருக்கேதீச்சர தலத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து தல யாத்திரை செல்வது வழக்கம். அதாவது வந்து பாத யாத்திரை நடந்து சென்றார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது இடையிலே இந்த யானை, மதங்கொண்ட யானை ஒன்று குறுக்கிட்டதாகவும், செல்லுகின்ற அடியவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சுண்ணவன் சந்தன சாந்து என்ற பாடலை பாடிய பொழுது அந்த யானை வழிவிட்டதாகவும், திருக்கேதீச்சரத்து பக்த அடியார்கள் உடைய ஒரு வாழ்வியல் சம்பவத்தை நான் இங்கு உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். இந்த திருநாவுக்கரசருடைய பாடலுக்கு இவ்வளவு மகோன்னத சிறப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் எங்களோட பாடல்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அதை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் சிறந்து கொள்ளும். அடுத்தது பன்னி நேர்மொழி ஆளுமை பாங்கரோ. இந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பம், திருமறைக்காட்டிலே மந்திரங்களால் பூட்டப்பட்டிருந்த கதவை தேவாரம்பாடி திறந்தார்கள். திருஞான சம்பந்த குழந்தை மூடப்பாடினார். திருநாவுக்கரசர் கதவை திறக்க பாடினார். பன்னி நேர்மொழி ஆளுமை பாங்கரோ. இந்த பதிகம் பாடியதும் கதவு தானாக திறந்தது. திருஞான சம்பந்த குழந்தை பாட மீண்டும் கதவு பூட்டப்பட்டது. இந்த பன்னி நேர்மொழி ஆளுமை பாங்கரோ திருக்கதவன் திறக்க பாடப்பட்ட பாடல். இன்றும் கும்பாபிஷேக கிரியைகளில், கும்பாபிஷேகம் நிகழ்ந்ததன் பிற்பாடு திருக்கதவம் மீண்டும் நடை சாத்தப்பட்டு இந்த பாடல் பாடப்பட்டு திறக்கப்பட்டு பிம்ப தரிசனம் நிகழ்ந்து கொள்ளும். எனவே கும்பாபிஷேக கிரியைகளுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் அங்கு பாடுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். பன்னிநேர் மொழி ஆளுமை பாங்கரோ. இப்பொழுது மூன்றாவது வினாவிற்கு போவோம். நாவுக்கரசர் செய்த அற்புதங்களும் அவ்வேளை பாடிய பாடல்களும். இந்த கேள்வியை இந்த இரண்டாவது கேள்வியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நாங்கள். எப்படி என்றால், ஏற்கனவே நாவுக்கரசு செய்த அற்புதங்களோடு இவற்றை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். இந்த கல்லோடு கட்டு கடலிலே போட்ட பொழுது சுற்று நிவேதியனை பாடினார். நீட்டறையிலிட்ட பொழுது மாசில் வினையும் பாடிக்கொண்டார். ஜானை ஏவிய பொழுது சுண்ணவன் சந்தன சாந்தும் பாடினார். இவற்றையே நாங்கள் இங்கே விடையாக அவருடைய அற்புதங்களையும் போட்டு பாடலையும் எழுதி கொள்ள முடியும். இதற்கு அப்பால் அவர் சமண சமயத்துக்கு சென்றபடியால், நான் சமண மாற்றி சமயத்துக்கு சென்று விட்டேன் என்றெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவனிடம் வேண்டி கொண்டார், இந்த உடம்பு மாசுபட்டு விட்டது, எனது உள்ளம் உன்னை நினைக்கிறது, ஆனால் இந்த உடல் மாசாக இருக்கிறது, குற்றமாக இருக்கிறது, இந்த குற்ற நிவர்த்தி ஒன்று தேவை என்ற பொழுது இறைவன் சூழ லட்சணைகளை பொறித்தார். இப்படி திருநாவுக்கரசருடைய வாழ்விலே நிகழ்ந்த பல அற்புதங்கள். அவர் கைலை காட்சியை கண்ட பொழுது மாதர் மடப்பிடியும் என்ற பாடலை பாடிக்கொண்டார். இப்படி நாவுக்கரசுடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகின்ற பாடல்களையும் அற்புதங்களையும் பதிகங்களையுமாக இந்த பாடலை அமைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாங்கள் படிப்போமாக இருந்தால் எங்களுடைய இந்த வினாக்களை மிக இலகுவாக அறிந்து செயற்பட்டு கொள்ள முடியும். விடையை பூர்ணமாக எழுதி கொள்ள முடியும். மிக முக்கியம் வாழ்வியலில் அதை பின்பற்றி கொள்ளுதல். இப்பொழுது நாங்கள் பார்க்க போன்ற வினா இந்த ஏழாவது வினாவிலே மிக இலகுவாக நாங்கள் புள்ளி எடுத்துக்கொள்ள முடியும். இதை நீங்கள் தவற விடாது இந்த வினாவை தெரிவு செய்து கொள்ளுங்கள். புள்ளி எடுப்பது மிக மிக இலகு. இந்த விடயங்களை தெரிந்து வைத்திருந்தால் சரி. அதாவது நீங்கள் பந்தியாகவும் எழுதிக்கொள்ளலாம், அல்லாவிட்டால் சுருக்க குறிப்பாகவும் எழுதிக்கொள்ள முடியும். என் சிறுகுறிப்பு தான் வினா ஆராய். இந்த சிறுகுறிப்பிலே பின்வற்றில் நாலில் இரண்டை எழுதிக்கொள்வோம். நான் நாளுக்கும் விளக்கம் சொல்லுவேன்.
இரண்டல்ல. அப்ப திருமூலர் எங்களுடைய சித்தர்களுக்குள்ளே முதன்மையானவர். இந்த மூலன் என்கின்ற கதையை ஞாபகம் வைத்து எழுதலாம். அதாவது ஜீவகாருண்யம், பசுக்கள் அழுது கொண்டிருந்த பொழுது சித்தர் மூலன் என்கின்ற இடையன் இறந்து விட்டான், அவனுடைய உடலிலேயே புகுந்து பசுக்களை நகர்த்தியது இந்த விடயம். அடுத்தது திருமந்திரம், 3000 பாடல்களை தன்னகத்தே கொண்டது, 3000 தமிழ், 3000 ஆகமம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற திருமந்திரத்தினுடைய சிறப்பு, சாஸ்திரமாகவும் தோத்திரமாகவும் இருப்பது 10 திருமுறை. அடுத்தது அன்பே சிவம், அன்பின் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் என்கின்ற மிகச்சிறந்த விடயங்களை வெளிப்படுத்துவது. ஜாவர்க்கு மாமறைவிற்கு ஒரு பச்சிலை என்கின்ற ஒரு வாழ்வியல் வழிமுறையை சொல்வது. இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கொண்டதாக திருமூலருடைய திருமந்திரம் இருக்கிறது என்று அதை அருளி செய்தவர் திருமூலர் என்று விடை எழுதலாம். இன்னொரு சிறப்பு, ஈழத்தை சிவபூமி என்று சொன்னவர் திருமூலர். சைவ சித்தாந்தம் என்கின்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில். இப்படி பல விடயங்களை தன்னகத்தே கொண்டதாக நாங்கள் இந்த திருமூலர் சம்பந்தப்பட்ட சிறுகுறிப்பை வரைந்து கொள்ள முடியும். அடுத்ததுக்கு போவோம். மகோத்சவம், பெயரே மகா உற்சவம், பெரிய உற்சவம். எங்களுடைய ஆலயத்திலே நிகழ்கின்ற நித்திய நைமித்தியங்களுக்குள் ஒன்றாயிருப்பது மகோத்சவம். மகோத்சவம் கும்பாபிஷேகம், நித்தியத்திலே ஏற்படுகின்ற குறையை நிவர்த்தி செய்வதற்கு மகோத்சவம் அமைகிறது. இந்த மகோத்சவம் பெரிய உற்சவமாதலால் அது ஐந்தொழிலை வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே நாங்கள் பகுதி ஒன்றில் பெற்ற விடயங்களை பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில்களை வெளிப்படுத்துகிறது. அப்ப படைத்தல் கொடியேற்றம், காத்தல் வாகன திருவிழா, அழித்தல் தேர் திருவிழா, மறைத்தல் மௌன உற்சவம் அல்ல சூர்ணோற்சவம், அருளல் தீர்த்தோற்சவம் என்கின்ற ஐந்தொழிலை வெளிப்படுத்துவதாக இந்த மகோத்சவம் அமைகிறது. இந்த மகோத்சவத்தால் சமய சமூக நன்மைகள் கிடைக்கின்றன. மனம் ஒருநிலைப்படுகிறது, இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்படுகிறது. சமூக ரீதியாக பார்த்தால் ஊர் கூடி தேரிழக்கிறார்கள், எல்லோரும் ஒற்றுமைப்படுகிறார்கள், ஊர் சுத்தமாகிறது, அழகாகிறது. இப்படிப்பட்ட பல நன்மைகளை மகோத்சவம் வெளிப்படுத்தும். இந்த மகோத்சவ காலத்தில் தீட்சை பெறாதவர்கள் இறைவனை கண்டு தரிசிப்பதனூடாக சாம்பவ தீட்சி என்கின்ற தீட்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட விடயங்களை இந்த மகோத்சவம் என்கின்ற குறிப்புக்குள்ளே நாங்கள் எழுதி கொள்ள முடியும். இந்த மகோத்சவங்கள் 12 நாள் நிகழ்கிறது, 25 நாட்கள் நிகழ்கிறது, ஒரு ஆலயத்திலே 2 தடவை மகோத்சவம் நிகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாவற்றையும் கொண்டதாக மகோத்சவம் என்கின்ற சிறுகுறிப்பை எங்களால் வரைந்து கொள்ள முடியும். அடுத்ததாக காலக்கணிப்பு, தரம் 10 தரம் 11 நூல்களிலே இந்த காலக்கணிப்பு பஞ்சாங்க நடைமுறை, சோதிட நடைமுறை. ஏற்கனவே பார்த்தது போல நாள், வாரம், மாதம், ஆண்டு என்கின்ற தன்மையிலே இந்த காலக்கணிப்பு அமையும். இந்த காலக்கணிப்பு சந்திரனை வைத்துக் கொண்டு சந்திரமானம், சூரியனை வைத்துக் கொண்டு சூரியமானம், அதன் பிற்பாடு இந்த பஞ்சாங்கம் குப்தர் காலத்திலே வலுப்பெறுகிறது. ஆரியப்பட்டருடைய ஆரிய பட்டியம் எங்களுடைய காலக்கணிப்புக்கு வலிச்சேர்த்தது. சங்க காலம் தொடக்கம் இனி ஒவ்வொரு காலங்களிலும் இந்த காலக்கணிப்புடைய உன்னதம், அறிவியலுடைய உச்சம், எங்களுடைய சைவ சமயத்திலே ஞாயிற்று தொகுதி, சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் சுழலுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் சொன்னார் தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆரியப்பட்டதனது ஆரிய பட்டியம் என்கின்ற நூலில் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இன்று எல்லோருக்கும் தெரிந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா, ஆனால் உஜ்ஜயினியில் தான் மிக முதலாவது வானியல் ஆராய்ச்சி மையம் இருந்து கொண்டது. உலகத்திலே முதலாவது கடிகாரம் கோனார்க் சூரியனார் கோயில் ஒரிசாவில் இருக்கிறது. இப்படியெல்லாம் மிக உன்னதமான அறிவியல் வானியல் சாஸ்திரங்களை உள்ளடக்கியதாக இந்த காலக்கணிப்பு. அப்ப காலக்கணிப்பிலே பஞ்சாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற அந்த 5 அங்கங்கள், திதி, கரணம், யோகம், வாரம், நட்சத்திரம் என்கின்ற 5 அங்கங்களை தன்னகத்தே கொண்டிருத்தல். சாதாரண ஒரு குழந்தை பிறந்த
நேரத்தை வைத்து கொண்டு அவருடைய நட்சத்திரம் என்ன, காலம் என்ன, ஜாதகம், பலன்களை எல்லாம் கணிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், பிறப்பில் வருகிற மகிழ்ச்சி தருணங்களாக இருக்கலாம், திருமணக்கிரியாக இருக்கலாம், ஆலய உற்சவங்களாக இருக்கலாம். அதே நேரம் அபரக்கிரியை என்று பார்க்கின்ற பொழுது இறந்தவருடைய திதி, அவருடைய சிரார்த்தம் முறானவற்றுக்கெல்லாம் இந்த கால கணிப்பு மிகவும் அவசியமானது. அடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பதி. இந்த பதி தொடர்பான விடயத்தில் சைவ சித்தாந்தம் பேசுகின்ற முப்பொருள்களில் பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசமனாது என்று சொன்னார். பதி ஆகிய இறைவன், இந்த பதியாகிய இறைவனுக்கு இரு நிலைகள் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூபம் என்றால் குணங்குறிகள்னா அப்பாற்பட்ட நிலை. தடத்த நிலை என்றால் குணங்குருடன் கூடிய நிலை. இப்போ சொரூப நிலையில் இருக்கிற இறைவன் ஏன் தடத்த நிலை எடுக்கிறார்? ஆன்மாக்களின் மீது கொண்ட கருணையினால் அவர் ஐந்தொழில் ஆற்றுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. எங்களுடைய திருவம்பாவை மிக அழகாக சொல்லும். இப்போ திருவம்பாவை காலம், இப்போ காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்பவார்கள் பாடல் தொடர்ந்து போகும். அப்போ இந்த பதியாகிய இறைவன் எண் குணத்துடையவனாக இருக்கிறான். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இப்படிப்பட்ட பல எண் குணங்களை கொண்டவராக இருக்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தன் தாளை வணங்காத்தலை என்று திருக்குறள் இந்த சிறப்பினை பேசுகிறது. அப்ப இந்த பதியாகிய இறைவனை பற்றி திருவருப்பயன் பதிமுது நிலையில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவதாக ஆ என்ற அகரம் இருப்பது போல, எழுத்துக்களுக்கெல்லாம் கலந்து இருப்பது போல இறைவனும் எல்லாருடன் ஒன்றித்திருக்கிறான். நலமிலன் நன்னார்க்கும் நன்னினார்க்கும் நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் நம்ம பகுதி ஒன்று வினாக்களிலே பார்த்தோம். தன்னை வழிபட்டவர்களுக்கும் வழிபடாதவர்களுக்கும் அருளை செய்யக்கூடியவன் இறைவன். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த இறைவனை நாங்கள் பதி என்று சொன்னோம். அது மட்டுமல்லாமல் தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலானங்கள் பிரான். இப்படிப்பட்ட பதியாகிய இறைவன் ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினால் தானும் இறவியும் பிரிப்பின்றி இருக்கிறார்கள். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறவில்லை. ஞான சம்பந்த குழந்தையுடைய பாடல் இறுதி வரி பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. எனவே இந்த பதியாகிய இறைவன் சிவமும் சக்தியும், அதற்கு அப்பால் இந்த இறைவன் நீக்கமர நிறைந்திருத்தல், எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி திருவருப்பயன் கூறும். அதாவது சூடு பொருந்திய நீரிலே சூடானது எல்லா இடமும் வியாபித்திருப்பது போல இறைவனும் எல்லா இடமும் நீக்கமர நிறைவாக நிறைந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு நாங்கள் பதி என்கின்ற விடயத்தை மேலதிகமாக எழுதி கொள்ள முடியும். சைவ சித்தாந்தத்தை உள்ளடக்கியதாக இந்த பதி. எனவே தரம் 10 தரம் 11 இந்த விடயங்கள் இருக்கிறது. எனவே முழுமையாக நாங்கள் இப்பொழுது ஒரு வினாத்தாளை பார்த்து முடித்திருக்கிறோம். எனவே இந்த வினாத்தாளை வைத்து கொண்டு இதே போன்ற ஒரு வினாத்தாளை நீங்கள் எதிர்கொள்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பரீட்சை என்பது உங்களை பரிசோதிப்பதற்கல்ல, உங்களை பரீட்சாத்தப்படுத்துவதற்கு. எனவே அந்த பரீட்சாத்த படுத்தல் முயற்சியில் இந்த வினாத்தாள் அமைந்து கொண்டது. இந்த வினாத்தாளில் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்த்து 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 உங்களுடைய ஐயங்களை தெளிந்து கொள்ளுங்கள். அந்த தெளிவின் விளைவாக எங்களால் சாதிக்க முடியும், எங்களுடைய சமய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அந்த சமய அறிவை வளர்ப்பதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். எனவே நல்லதொரு சிந்தனையினூடாக, நல்லொரு செயற்பாட்டினூடாக இணைந்து கொண்டோம். கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் இந்த விடயதானத்தை கேட்டு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த கேட்டு பெற்றுக்கொண்டமைக்கும் இந்த அறிவை மெருகூட்டியவர்க்கும் நல்லொரு சந்தர்ப்பத்தை கிடைத்தமையேட்டு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.